அனைவருக்கும் வணக்கம். சுவாமி விவேகானந்தர் அவர்களோட இயல்பான வாழ்வியல் நிகழ்வுகள் நமக்கு பலவிதமான பாடங்களை கற்றுத்தரும் வகையில் அமைந்திருக்கிறது என்பதில் சிறிதும் ஐயமில்லை. ஒருமுறை ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து சுவாமி விவேகானந்தருக்கு ஒரு சோதனை வைக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கிறாரு. அனுதினமும் ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்க்கறதுக்காக சுவாமி விவேகானந்தர் தட்சிணேஸ்வரம் வர்றது ஒரு இயல்பான நிகழ்வாக நடந்துட்டு இருக்கு. அந்த சமயத்தில் அவரை பார்க்க வரக்கூடிய நேரத்தில் ராமகிருஷ்ண பரமஹம்சர் முகம் கொடுத்து பார்க்காம அவர் வரும்போது அவர்கிட்ட பேசாமல் அவரை அவாய்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறாரு. இப்படி பல நாட்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. நாட்கள் செல்ல செல்ல மாதங்கள் ஆகுது. மாதங்களும் செல்ல செல்ல அவர் ரெகுலராக வந்துட்டே தான் இருக்காரு. உடனே வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர், என்னடா இது, நம்ம இப்படி பண்ணிட்டு இருக்கோம், இதுக்கான ரியாக்ஷன் எதுவுமே வந்து சுவாமிஜி கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நேராகவே கேட்கணும்னு நினைக்கிறாரு. ஏன்பா, நான் வந்து ரெகுலராக உன்னை வந்து அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன், உங்ககிட்ட பேசாமல் இருக்கேன், உனக்கு என் பேரில் கோபம் வரலையா, எதுக்கு இப்படி நம்மளை அவாய்ட் பண்ணுறவங்களை வந்து தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு உனக்கு தோணலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவர் வந்து சொல்கிறாரு, நான் உங்ககிட்ட வந்து பேசணுன்ற நோக்கத்தோடையே இங்கே வரலையே, எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், அந்த ஒரு காரணத்தினால நான் உங்களை பார்க்கறதுக்காக தினமும் வரேன், நான் வரேன், உங்களை பார்க்குறேன், போயிடுறேன், நீங்கள் என்கிட்ட பேசணும், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பேசணுன்ற எதிர்பார்ப்பெல்லாம் எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு ரொம்ப அழகாக இந்த பதிலை வந்து சொல்கிறாரு. இதை கேட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறாரு, இப்படி அவமானங்களையும் இந்த பாராமுகத்தையும் தாங்கக்கூடிய வல்லமை வாய்ந்த ஒரு சீடன் தான் வந்து தேவை அப்படின்னு சொல்லி அவரை வந்து ரொம்பவே பாராட்டி அந்த தருணங்களில் சொல்கிறாரு. நம்ம வந்து யார்கிட்டையாவது இந்த மாதிரி நடந்துக்கும் போது நமக்கு யாராவது ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஏகப்பட்ட கோபம் வரும். நம்ம திருப்பி அவங்கள வந்து எதுக்கு போய் பார்க்கணும், அவங்களோட ரிலேஷன்ஷிப்பே வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நினைப்போம். ஆனால் அளவு கடந்த அன்பு நம்ம ஒருத்தர்கிட்ட வச்சுட்டோன்னா அந்த அன்பு எதையுமே எதிர்பார்க்காது அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி வாய்ந்த நிகழ்வு இது. ஒரு முறை சுவாமி விவேகானந்தரும் அவரோட சகோதர சீடரான துரியானந்தரும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரிஜ்லி மேனர் அப்படின்ற ஒரு பகுதியில் போயிட்டு தங்கி இருக்காங்க. கொஞ்ச நாள் அங்கே இருந்ததுக்கு அப்புறமா திடீர்னு சுவாமிஜி சொல்றாரு, துரியானந்தா, இதுக்கு மேலே நீ என்ன எதையும் எதிர்பார்க்காத, நீ பாட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு உனக்கு தேவையான விஷயங்களை நீயே பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சடனாக சொல்லிடுறாரு. துரியானந்தருக்கு பயங்கரமான கோபம், இவரை நம்பி நம்ம இங்கே வந்திருக்கோம், இப்படி நீ பாட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியல. இருந்தாலும் கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு யோசிக்கிறாரு. அப்போது மிஸ்ஸஸ் ஹீலர் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து துரியானந்தரை அவங்களோட வீட்டுக்கு கூப்பிட்ட நிகழ்வு அவருக்கு ஞாபகம் வருது. இதை மனசில் வச்சுட்டு சரி நம்ம வந்து அங்கே போயிடலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்காரு. சுவாமி விவேகானந்தர் கேட்குறாரு, என்னப்பா எங்கே போகணும்னு டிசைட் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே வந்து அவர் மனசில் இருந்த அந்த விஷயத்த சொல்லி புரிய வச்சிடுறாரு. நல்லது நல்லது, அங்கே போயிட்டு ஏதாவது மடங்கிடும் ஆரம்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு துரியானந்தர் சொல்கிறாரு, நான் அங்கே போவேன், அங்கே தங்குவேன், ஆனால் மடம்லாம் எதுவும் ஆரம்பிக்க மாட்டேன், நான் சும்மா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு நம்ம சுவாமி விவேகானந்தர் சொல்கிறாரு, நீ போய் அங்கே தங்கி சும்மா இருந்தாலே போதும், மடம் தானாக உருவாயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது தன்னோட சகோதர சீடர்களாக இருந்தால் கூட அவங்க வந்து ஒரு நான் சொல்கிறத தான் கேட்கணும், என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் அல்ல. தனியான ஒரு தன்னிச்சையாக இயங்கணும், சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்களை வந்து கற்றுக் கொடுத்து எப்படி அவங்க சொந்த காலில் நின்று பல விதமான விஷயங்களை சாதிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நபராக நம்மளோட சுவாமிஜி இருக்காரு அப்படின்றத வெளிப்படுத்தி காட்டக்கூடிய அற்புதமான நிகழ்வு இது. சுவாமி விவேகானந்தர் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இந்த ஜாதி கட்டுப்பாடு, மதப்பிரிவினைகள் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அதை பார்த்து சுவாமி விவேகானந்தருக்கு ரொம்ப அதிகமான மன வருத்தம் இருந்தது. இதை எப்படியாவது நம்ம சரி பண்ணணும், இதுக்கான ஒரு அவேர்னஸை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு. அதனால வந்து ராமகிருஷ்ண ஜெயந்தியை வந்து ஒரு சிறப்பான முறையில் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார் அப்படின்னா, 50 பிராமணர்கள் அல்லாத நபர்களுக்கு காயத்ரி மந்திரம் சொல்லி பூணூல் அணிவித்து அவர்களை பிராமணர்கள் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாரு. அந்த நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு பண்ணுறாரு. இதன் மூலயமா வந்து நம்ம எல்லா மதமும் ஒன்று, எல்லா ஜாதியும் ஒன்று அப்படின்னு சொல்லி பேசுறது ஒரு பக்கம் இருந்தாலும் இதை நடைமுறைப்படுத்தி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக ஒரு இதுவை வந்து ஃபங்க்ஷனை வந்து கிரியேட் பண்ணுறாரு.
இதன் மூலயமா மக்கள் எல்லாருக்கும் வந்து என்ன ஒரு கிளாரிட்டி கிடைக்குது அப்படின்னா, சுவாமி விவேகானந்தர் வந்து ஒரு காமனான பர்சன் அப்படின்ற ஒரு வியூ வந்து எல்லாருக்கும் கிடைக்குது. இதை தொடர்ந்து நாம இந்த விஷயத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் இதை செய்யறதுக்கு ஒரு தனி துணிச்சல் வேணும் இல்லையா, எவ்வளோ தைரியம் இருந்ததுன்னா தைரியமாக இதை செய்யறதுக்கான ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நம்மளோட வாழ்க்கைக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. எந்த இடங்களில் ஒரு சீர்திருத்தம் பண்ணணும்னு விரும்புகிறோமோ அந்த இடத்துல ரொம்ப தெளிவாக தைரியமாக துணிச்சலோடு நம்ம இருக்கணும் அப்படின்றத வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இது. இதே போல் மகாகவி பாரதியாரும் பிராமணர் அல்லாத ஒருத்தர் கனகலிங்கம் அப்படின்றவருக்கு பூணூல் அணிவித்து மந்திரங்கள் மூலயமா உபதேசங்கள் அளித்து அவருக்கு வந்து அவரை பிராமணர் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாரு. இவரை பார்த்தீங்கன்னா நம்மளோட சுவாமி விவேகானந்தரோட சிஷ்யை நிவேதிதா இருக்காங்க இல்லையா, அவங்க தான் மகாகவி பாரதியாரோட மானசீக குரு அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வு. ஏன்னா தொன்று தொட்டு நல்ல விஷயங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது என்பதை வந்து இந்த மாதிரி நிகழ்வின் மூலயமா நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. ஆகையினால இந்த இயல்பான நல்ல வாழ்வியல் செய்திகளை நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையில் கடைபிடித்து நாமும் முன்னேறி பலரையும் முன்னேற்றுவதற்கு உறுதுணையாக இருப்போம் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.